மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 111,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதாவது இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட 379 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. சாலை ஓரங்களில் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு 777 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் அது மாதிரி எங்கேயாவது இருந்தால் கண்டறியப்பட்ட நிச்சயம் அவர்களுக்கு போடும்படியினை உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஒரு பாட்டிலோட அளவு 5 ml. இந்த 5 ml பாட்டில் வந்து ஃபில் பண்ணும்போது, வேக்சின் ஃபில் பண்ணும்போது 5.826 ml வரைக்கும் ஃபில் ஆகும். ஓவர் ஓகே சார். இந்த ஓவர் ஃபில் ஆகிற பாட்டில் அதுவும் ஊழியர்கள் அதை எடுத்து பயன்படுத்துறப்ப 0.5 ml எடுத்து ஒரு ஊசி போடலாம். 5 ml பாட்டில் 10 பேருக்கு போடலாம். 0.5 ml 10 பேருக்கு போடலாம். இந்த ஓவர் ஃபில்லிங் அந்த 5.86 வரும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறதுன்னா 16-24% வந்து கூடுதலா வருது. அந்த மாதிரி வர மருந்தை இவங்க 11-12 பேர் வரைக்கும் போடலாம். அது மாதிரி போடுறதுனால தான் ஏற்கனவே லாஸ் ஆன அந்த அதாவது வீணடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட 432,000 சேர்த்து இப்போ ஒரு 3 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் தடுப்பூசியும் கூடுதலாக போடப்படும். என்னங்க தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு வயல் எடுத்து 5 ml இருக்கிற பாட்டில் 0.5 ml ஒரு ஊசி போட்டுட்டு வைக்க முடியாது. வச்சா மீதி வந்து 9 பேருக்கு 9 ஊசிகள் வீணாயிடும். அதனால அவங்க 10 பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயலை பிரிப்பாங்க. அதை ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. இப்ப தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இதுவரை அவர்கள் கொள்முதல் செய்தது என்பது 1,870,520. அவங்க இது வரைக்கும் போட்டிருக்கிறதுங்கிறது 13,31,613. தனியார் மருத்துவமனைகளில் கையிருப்பு என்பது 5,38,907. இந்த சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு நிதி, இப்போ இப்ப பார்த்தோம் 2 கோடி பார்த்தோம், அந்த மாதிரி தமிழகம் முழுவதும் எவ்வளவு வந்து 61,45,000 வந்தது. இப்போ கையில வந்ததுங்கிறது சொன்னாங்க 2.5 கோடிக்கு வந்தது. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு 5 மடங்கு 10-5 லட்சம் சொன்னேன், நான் இன்னொரு 5 மடங்கு தரேன், இன்னொருத்தர் இன்னொரு 50 லட்சம் சொல்லியிருக்காரு. நிறைய வந்ததுக்கு இது வர வர இது முறையா வந்து ஆன்லைன்ல எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தாங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவமனையில் இலவசமாக தடுப்பூசி செலுத்துவது குறித்து புதிய திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது என்றும், சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறி பேசி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.